நாம் படிக்க தெரிந்தும் படிக்காமல் வாழ்ந்தால் நமக்கு கண்கள் இருந்தும் பயனில்லை. அந்த கண்ணிரண்டும் புண்ணிற்கு சமமாம் என்கிறார் வள்ளுவர். பலர் படிப்பை பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு என்றே எண்ணுகிறது. இதையெல்லாம் கடந்து எல்லாவற்றையும் படிக்க வேண்டும். இலக்கியம், சரித்திரம், விஞ்ஞானம், பூகோளம் என்று ஒன்றை கூட விடக்கூடாது. அதிகமாக ஒரு சரக்கை வண்டியில் ஏற்றினால் அச்சு முறிந்துவிடும். அதிகமாக சாப்பிட்டால் வாந்தி எடுக்க நேரிடும். ஆனால் அதிகமாக படித்தால் எதுவுமே ஆகாது. மாறாக சிந்தனை பொலிவு கூடும். வாழ்வில் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். புத்தகம் படிக்க அனுமதித்தால் போதும், எத்தனை ஆண்டுகளானாலும் பரவாயில்லை, சிறையில் இருக்கிறேன் என்றாராம் நெல்சன் மண்டேலா. இப்படிப்பட்ட அமுதக்கடலான புத்தகங்களை தினமும் வாசிக்க பழகுங்கள். குழந்தைகளையும் வாசிக்கச் செய்து நல்லெண்ணங்களையும் அறிவாற்றலையும் பெருகச் செய்யுங்கள். புத்தகம் வாசிக்க நேரமில்லாத பொழுதோ விருப்பப்படும் பொழுதோ மையப்புள்ளி குழுமத்தின் ஆடியோ புக் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று புத்தக வாசிப்பை ஆடியோவாக கேட்டு மகிழுங்கள். கவலை ஒரு செத்தப்பாம்பு, கேட்போமா? அது ஒரு அழகிய அடர்ந்த காடு. மரங்களை காற்று நட்புடன் தழுவி கொண்டிருந்த காலை வேளை. சூரியன் தன் செங்கதிர்களை விரித்து இருளை விரட்டி கொண்டிருந்தான். அந்த காட்டில் அந்த வேளையில் குரங்குகள் பல கூட்டமாக இருந்தன. அவற்றில் சுட்டித்தனம் செய்யும் ஒரு குட்டி குரங்கும் உண்டு. ஒரு நாள் அந்த குட்டி குரங்கு தரையில் ஊர்ந்து சென்று கொண்டிருந்த பாம்பு ஒன்றை கண்டது. நெளிந்து வளைந்து சென்ற அந்த பாம்பை கண்டதும் அதற்கு குதூகலமாக இருந்தது. அது ஒரு பெரிய நச்சுப்பாம்பு. குட்டி குரங்கானது மெதுவாக போய் அந்த பாம்பை தன் கையில் பிடித்துவிட்டது. பிடிபட்ட பாம்பு குரங்கின் கையை இறுக்கமாக சுற்றி கொண்டது. விசப்பல்லை காட்டி சீறியது. குட்டி குரங்கு கொஞ்சம் பயம் வந்துவிட்டது. இதை பார்த்த குரங்குகள் அனைத்தும் அங்கே கூடிவிட்டன. ஆனால் எந்த குரங்கும் குட்டி குரங்குக்கு உதவ முன்வரவில்லை. ஐயையோ, இது பயங்கரமான விஷமுள்ள பாம்பு, இது கடித்தால் உடனே மரணம்தான் என்றது ஒரு குரங்கு. மற்றொன்றோ அவன் தனது கையை விட்டதுமே பாம்பு அவனை கடித்துவிடும், பாம்பிடமிருந்து எவன் தப்பவே முடியாது என்றது. இப்படியே ஒவ்வொரு குரங்கும் குட்டியின் பீதியை அதிகரித்துவிட்டு அங்கிருந்து அகன்று போய்விட்டன. தன்னுடைய கூட்டமே தன்னை கைவிட்டு விட்டதால் விரக்தியின் உச்சத்தில் இருந்தது குட்டி குரங்கு. எந்த நேரமும் கடிக்க தயாராக சீறிக்கொண்டிருக்கும் பாம்பை பார்த்து பயந்தபடியே தன் பிடியை விட்டுவிடாமல் இறுக்கமாக பிடித்து கொண்டது. மரண பயம் அந்த குரங்கை வாட்டி வதைத்தது. ஐயோ, புத்தி கெட்டு போய் இந்த பாம்பை கையால் பிடித்து விட்டேனே என்ற பெரிய குரலெழுப்பி புலம்பியது. நேரம் கடந்து கொண்டே இருந்தது. உணவும் நீரும் இல்லாமல் குரங்கின் உடல் சோர்ந்து போய்விட்டது. கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு சென்று கொண்டிருந்தது அந்த குரங்கு. கண்கள் இருளத் தொடங்கின. அந்த நேரம் பார்த்து ஒரு ஞானி அந்த வழியாக வந்தார். சொந்தங்களெல்லாம் கைவிட்டுவிட்ட நிலையில் இந்த துறவி நம்மை காப்பாற்றுவார் என்று அந்த குட்டி குரங்கு நினைத்தது. அதற்கு கொஞ்சம் நம்பிக்கையும் வந்தது. குட்டியின் அருகில் வந்த அந்த துறவி, எவ்வளவு நேரம்தான் இந்த பாம்பை கையில் பிடித்து கொண்டே கஷ்டப்படப் போகிறாய், அதை கீழே போடு என்றார். குரங்கோ, ஐயோ சுவாமி, நான் பாம்பை விட்டுவிட்டால் அது என்னை கொன்றுவிடுமே என்றது. அதற்கு துறவி, பாம்பு செத்து ரொம்ப நேரமாகிவிட்டது, அதை கீழே வீசு என்றார். அவரது வார்த்தையை கேட்ட குரங்கு பயத்துடனே பிடியை தளர்த்தி பாம்பை கீழே போட்டது. ஆம், துறவி சொன்னது உண்மைதான். குரங்கின் இறுகிய பிடியில் நெடுநேரம் அந்த பாம்பு இருந்து இறந்து போயிருந்தது. அதை பார்த்த பிறகுதான் அந்த குரங்கு குட்டிக்கு உயிர் வந்தது. பின்னர் அந்த குரங்கு துறவியை நன்றியுடன் பார்த்தது. அவர் இனிமேல் இதுபோன்ற முட்டாள்தனம் பண்ணாதே என்றபடி தன் வழியில் நடந்து போனார். நம்மில் பலரும் இப்படித்தான் மனக்கவலை என்ற செத்தப்பாம்பை கையில் பிடித்து வைத்து கொண்டு விட முடியாமல் கதறிக்கொண்டிருக்கிறோம். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறோம் என்று உணர்ந்த விதை
இருளுக்கு அஞ்சாது. ஒரு விதை கூட தன்னுள் ஒரு பெரிய மரம் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அதனை வெளிக்கொண்டு வர மண்ணில் பலகாலம் தவம் இருக்கிறது எனில், நாம் மட்டும் ஏன் கவலை கொண்டு எதிர்காலத்தை பார்க்க வேண்டும்? எனவே கவலையை விட்டொழியுங்கள், மகிழ்ச்சி தானாகவே வந்து சேரும். தொடர்ந்து மையப்புள்ளி குழுமத்திற்கு ஆதரவு தாருங்கள். பதிவு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து மற்றும் சப்ஸ்கிரைப் செய்தும் ஆதரவளியுங்கள். வாழ்க்கையில் வளம் பெருகட்டும். நன்றி.